அவர் இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், இயேசுவே என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லாம் கிடையாது, அதே போல மன்னிப்புக்கும் எல்லாம் கிடையாது. இது இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்தன் பீட்டர், அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இயேசுவே நான் வந்து என்னுடைய தம்பிக்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் கூட, அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது, ஏற்கனவே 7 தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இயேசு சொன்னாராம், மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், நாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமாக இருந்திருக்கிறான். அப்போது இயேசுநாதர் தன்னுடைய சீடன் பீட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை இன்றைக்கு நாம் வந்து எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை. அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தத்துவம். அந்த இயேசுநாதர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்காந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம அரண்மனையிலேருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் திருப்பி செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் புரிஞ்சுது, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் ஒரு வாங்கியிருக்கிறான், எவ்வளவு 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன். இந்த 10,000 பொற்காசுகளை திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு. இது மன்னர் கவனத்துக்கு வந்தது. உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கான், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களாம். விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளோ ஒன்று, ஆமாங்க 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் திருப்பி கட்டலைன்றிருக்கான். உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறார், நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிடு, அப்படி உன்னால் கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான், அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்தானா, மன்னா என்னை மன்னிச்சுங்க, என்னால் முடியல, எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு இருக்கான். உடனே அவர் எழுந்திருச்சு, சரி நீ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அதனால் உன்னை மன்னிக்கிறேன், நீ பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம். பணத்தையும் தள்ளுபடி போட்டார், நீ திருப்பி கட்ட வேண்டான்னு. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் ரொம்ப உல்லாசமாக வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துகிட்டு இருக்கான், அவன் இவங்கிட்ட ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான், இவன் போய் அவன் சாட்டையை பிடிச்சிக்கிட்டான், நீ எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போகிறேன்னு. அவன் இப்போ முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கா அப்புறம் தரேன் இருக்கான், அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புடிவமாக சொல்கிறான். இப்போ நிலைமையை பாருங்கள், இவன் ஏற்கனவே இவன் 10,000 பொற்காசுகள் அரசாங்கத்தில் கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை, ஆனால் இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தன் 10 பொற்காசுகள், அவனை மன்னிக்க தயாராக இல்லை. அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நீதிபதி என்ன சொன்னார், அந்தப்பா இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனால் உடனே இது உடனே அரசர் காதில் வந்து விழுந்தது, சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அவன் வந்து இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு. உடனே மன்னர் பார்த்தார், இவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொன்னார், தபாரப்பா நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனால் நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால் என்னுடைய தீர்ப்பையும் மாத்துறேன், நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாராம். இப்படி ஒரு கதையை இயேசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு. அது என்ன, அதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நாம் வந்து மன்னிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோம்னா நாம் இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் நாம் வந்து இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம், ஆனால் என்ன இன்னொருத்தரை மன்னிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் வந்து இப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா, அதாவது மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான். அதான் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. அதான் ஒருத்தர் கேட்டாராம், பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நான் முதல்ல பாவம் செய்யணும், அப்போ தான் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு. நானா இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மன்னிப்பின் மகத்துவங்கிறது இயேசுநாதர்ட்டேருந்து தான் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்றைக்கி உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை.
அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அதனால் மன்னிக்கிற மனோபாவத்தை நாம் எல்லாரும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி.